Hello friends, welcome to my Mathematics Queen YouTube channel. TET exam எழுத போற எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க TET exam maths paper 2 ஓட மாடல் क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். இப்போ நான் எடுத்துக்கிற क्वेश्चन வந்து 2019 இயர்ல வந்த क्वेश्चन. இந்த மாதிரி மாடல் क्वेश्चंस தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். क्वेश्चन பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 plus square root of 12 plus square root of 12 plus etc. அது போய்க்கிட்டே இருக்கு. சோ எல்லா இடத்துலயுமே 12 தான் இருக்கு, ஸ்கொயர் ரூட் இருக்கு, நடுவுல பிளஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி क्वेश्चंस எப்படி மேடம் சால்வ் பண்றது? ஒரே நிமிஷத்துல நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிரலாம். சோ இதோட ப்ரோசிஜர்ல நான் சொல்லி கொடுக்க போறது கிடையாது. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு செகண்ட்ல நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிரலாம். இப்போ இது எல்லாமே 12 தான் பாருங்க. நடுவுல பிளஸ் இருக்கு. சரியா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த 12-ஐ மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 12 வர மாதிரி நம்ம பார்க்க போறோம். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா? இப்போ 1 ஐயும் 12 ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 12 தான். 2 ஐயும் 6 ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 12 தான். 3 ஐயும் 4 ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 12 தான். இப்போ இந்த மூணு காம்பினேஷன் 12 க்கு வருது. ஆனா நம்ம எந்த காம்பினேஷனை எடுக்கணும் அப்படினாக்க இந்த 3க்கு அடுத்த நம்பர் 4 பாருங்க. சோ இந்த காம்பினேஷனை தான் நம்ம எடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் அதோட அடுத்த நம்பரா நெக்ஸ்ட் நம்பர் இருக்கணும். அந்த மாதிரி காம்பினேஷனை பார்த்து இங்க நீங்க எழுதிக்கணும். 12. சோ 12-ல நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன் அப்படினாக்க 3 × 4 12. மற்ற ரெண்டு காம்பினேஷன் நம்ம எடுக்க கூடாது. சரியா? இந்த மாதிரி வர சம்ஸ் எல்லாம் இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணனும். இப்போ இதுல ரெண்டு நம்பர் வந்திருக்கேன் மேடம். இதுல எது ஆன்சர் அப்படினாக்க இதுல இந்த பெரிய நம்பர் தான் ஆன்சர். இப்போ நடுவுல பிளஸ் கொடுத்திருந்தாங்க அப்படினா இந்த பெரிய நம்பர் தான் ஆன்சர். சப்போஸ் நடுவுல மைனஸ் கொடுத்திருந்தாங்கனா சின்ன நம்பர் ஆன்சர். அவ்வளவுதான் இதோட சொல்யூஷன். சோ இந்த சம பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்யூஷன் 4. இப்போ செகண்ட் क्वेश्चन பையலாமா? செகண்ட் क्वेश्चन பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72 plus 72 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72 plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72 etc. கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 72-ஐ எடுக்கணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 72 வரணும். அடுத்தடுத்த நம்பரா வரணும் அந்த ரெண்டு நம்பர். சோ 8 9s ஆர் 72. 8-க்கு அடுத்த நம்பர் தானே 9. சோ இந்த மாதிரி தான் நீங்க காம்பினேஷன் பிரிக்கணும். பிரிச்சிட்டோம்னா நம்ம சம் முடிஞ்சது. இப்போ நடுவுல பிளஸ் வந்திருக்கிறதுனால இதுல இந்த பெரிய நம்பர் தான் நமக்கு ஆன்சர். சோ 9 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. தேர்ட் க்வெஸ்சன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 பிளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். 30 எப்படி பிரிச்சுக்கணும் நம்ம? 5 × 6 ஆர் 30. நடுவில் பிளஸ் வந்திருக்கிறதுனால இதில் பெரிய நம்பர் தான் நமக்கு ஆன்சர். ஸோ 6 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72 மைனஸ் எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 72-ஐ நம்ம என்ன செய்யணும்? அதே மாதிரி ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும், அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். சரியா? அப்போ 8 9s ஆர் 72. 8-க்கு அடுத்த நம்பர் 9. ஸோ 8 9s ஆர் 72 அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து இதில் நடுவில் மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால இதில் சின்ன நம்பர் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ 8 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்க. இது கொஞ்சம் பெரிய சம்மா இருக்கு, பயப்பட வேண்டாம், ஈஸி தான் பாருங்க. இதுக்கு நான் ஆப்ஷன்ஸ் எழுதலை, நம்மளாவே இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1056 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1056 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1056 பிளஸ் எக்ஸெட்ரா. இது பெரிய நம்பராக இருக்கிறதுனால நம்மளால் டக்குன்னு எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இது வரும்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்க இப்போ சின்ன கிளாஸில் இப்படி டானா ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டேபிள், 5 2s ஆர் 10, 2 2s ஆர் 4, 6 8 2s ஆர் 16. சரியா? எகெயின் 2 டேபிள் போட்டிங்கன்னா 2 2s ஆர் 4, 12 வருமா, 6 2s ஆர் 12, 4 2s ஆர் 8. எகெயின் 2 டேபிள், 1 2 இஸ் 2, 3 2s ஆர் 6, 2 2s ஆர் 4. எகெயின் 2 டேபிள் என்ன வரும் நமக்கு? 6 2s ஆர் 12, 6 2s ஆர் 12. எகெயின் 2 டேபிள், 3 2s ஆர் 6, 3 2s ஆர் 6. எகெயின் இது 3 டேபிள் வரும். ஸோ 11 அப்படின்னு வந்துடும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 2s ஆர் 4, 4 2s ஆர் 8, 8 2s ஆர் 16, 16 2s ஆர் நமக்கு 32 வருது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஒரு நம்பர் கிடச்சிருக்கு? 32 கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 33 கிடச்சிருக்கு. சரியா? அப்போ 1056 வந்து நம்ம எந்த ரெண்டு நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குது அப்படின்னா 32 ஒரு நம்பர், 33 ஒரு நம்பர். 32-ஐயும் 33-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ நடுவில் ப்ளஸ் வந்திருக்கிறதுனால இதில் பெரிய நம்பர் தான் ஆன்சர். ஸோ இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் 33.
ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் க்வெஸ்சன் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 110 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 110 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 110 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். 110 நம்ம ரெண்டு நம்பர் வச்சு பிரிக்கணும், ரெண்டு நம்பரும் அடுத்தடுத்த நம்பராக வரணும். ஸோ 10 11s are 110 இல்லையா? 10 ஐயும் 11 ஐயும் மல்டிப்ளை பண்ணால் தான் 110. நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பர் தான் இதோட ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? இப்போ இதே நடுவில் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சின்ன நம்பர் தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி டைப்பில் ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக டெட் எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.